மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர்களுடைய கருத்தை ஒட்டி தமிழ் பாரம்பரியத்தை முன்னிறுத்தி பல்வேறு மூலிகைகள், பல்வேறு உணவு மருந்து தயாரிப்புகள், பல்வேறு தீர்க்க முடியாத பிணிகளுக்கெல்லாம் சரியான பரிகாரங்கள், அதற்குரிய ஓக ஆசன பயிற்சிகள், தவ பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் என்று பல்வேறு கோணத்தில் தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பை உலகுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பணியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் தொலைக்காட்சி உலகுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. உலகெங்கும் வாழ்கிற மக்கள், குறிப்பாக தமிழ் சொந்தங்கள், தமிழ் மொழியினுடைய பல்வேறு விழுமியங்களை, பல்வேறு சிறப்புகளை உலகளாவிய அளவுக்கு கொண்டு சேர்ப்பதிலே மிக முனைப்போடு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய சொந்த ஊரில் தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழுடைய சிறப்பை உலகுக்கு எடுத்து இயம்புவதற்கு நாம் ஆற்றுகிற பணியைப் போல பல மடங்கு உயர்ந்த, சிறந்த, மேலான பணியை அயலகங்களிலே வாழ்கிற தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக பெருமையாக இருக்கிறது. அண்மையில் கடந்த மாதம் ஜனவரி மாதம் 28 நாள் அன்று வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில் பொங்கல் விழாவை மிக நேர்த்தியாக கொண்டாடினார்கள். இந்த பொங்கல் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக சித்தர்களின் சிறப்புகளை உலகுக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு பணியை ஆற்றுவதற்கு ஒரு அழைப்பு கிடைத்தது சித்தர்களுடைய அருள் என்று நான் நினைக்கிறேன். அந்த விழாவிலே கலந்து கொண்ட போது அங்கிருந்து நான் அறிய வந்த பல உண்மைகள் என்னவென்றால், தமிழ் மொழியை ஆழமாக, அழுத்தமாக, இன்றைக்கு நம்முடைய புழக்கத்திலே இல்லாது போய்விட்ட பல சொற்களை அவர்கள் மிக சாதாரணமாக புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக, பெருமையாக இருக்கிறது. கொஞ்சம் இலக்கிய தமிழில் பேசினால் விளங்கவில்லை என்று சொல்லுகிற மக்கள் மத்தியில் இருந்துவிட்டு புலம்பெயர்ந்த தமிழ் சொந்தங்களிடத்திலே புலமையோடு தமிழை பேசுகிற போது அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிற விதம், அதை புரிந்து கொண்டு அதற்கு அவர்கள் புரிந்து கொண்டதை வெளிப்படுத்துகிற விதம், இவைகளெல்லாம் மிக மகிழ்ச்சியை தந்தது. வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில் இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதற்கு அவர்கள் ஒரு விருது வழங்கி கௌரவித்தார்கள். அது சித்தர்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் கிடைத்த ஒரு விருதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழினுடைய பெருமையையும், தமிழனுடைய பெருமையையும், தமிழ் மொழியினுடைய பல்வேறு அம்சங்களையும் பற்றி உலகுக்கு எடுத்துச் செல்கிற ஒரு உன்னத நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி. இந்த மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாக உலகெல்லாம் அறியப்பெறுகிற வாய்ப்பு அமைந்தது. அதன் காரணமாக இன்றைக்கு வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில் சித்தருடைய சிறப்பை, சித்தர் இலக்கியத்தினுடைய பெருமைகளை மக்களுக்கு பேசுகிற ஒரு வாய்ப்பு வந்து சேர்ந்தது. அதற்காக இந்த தருணத்தில் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பல அயல் நாடுகளுக்கு சென்று சித்தருடைய இலக்கியத்தை உலக மக்கள் அறிகிற வகையில் கொண்டு செல்லுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு தொடர்ந்து அமைந்து கொண்டிருந்தது. இந்த நவம்பர் மாதத்தில் ஜப்பான் தமிழ்ச்சங்கத்திலும், செப்டம்பர் மாதத்தில் ஜப்பான் தமிழ்ச்சங்கத்திலும், பிறகு நவம்பர் மாதத்தில் துபாய் நாட்டிலும், டிசம்பர் மாதத்தில் மலேசிய நாட்டிலும், அதைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் அமெரிக்க நாட்டிலும் என்று பல்வேறு நாடுகளில் சித்தர்களுடைய இலக்கியத்தையும், சித்தர்களுடைய மருத்துவ சிறப்பையும் எடுத்து சொல்லுகிற வாய்ப்பு இயற்கை தந்திருக்கிற, சித்தர்களுடைய அருள் வழங்கியிருக்கிற ஒரு கொடையாக நான் கருதுகிறேன்.
சித்தர் இலக்கியத்தை பற்றி பேசுவது என்பது சித்தர் மொழியில் பேசுகிற ஒரு பேச்சாகும். சித்தர் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை சொல்லுவது என்பது சித்தர்களோடு உணர்வால் ஒன்றி இருந்து வெளிப்படுத்துகிற செய்தியாகும். சித்தர் இலக்கியத்தை வெறும் இலக்கியமாக ஒரு சொல்லாக அறிந்து கொண்டு நாம் பார்த்தால் சித்தர் இலக்கியம் நமக்கு முழுமையாக அதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது. சித்தர் இலக்கியத்தை அறிய வேண்டுமானால், திருமூலனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால், சித்தனோடு திருமூலனோடு நாம் உணர்வால் ஒன்ற வேண்டும். வள்ளுவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் உணர்வால் நாம் வள்ளுவனோடு பொருந்த வேண்டும். சிவவாக்கியனை பற்றி நாம் பேச வேண்டுமானால் சிவவாக்கியனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள சிவவாக்கியனோடு நம்முடைய வைப்ரேஷன் சொல்லுவோம் பாருங்க, அந்த அலை அதிர்வுகள் அவர்களோடு பொருந்தினால்தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது நமக்கு விளங்கும். அந்த பாடலில் இருக்கிற சொற்கள் சொல்வதை விட அந்த சொற்களுடைய ஒட்டுமொத்த இணைப்புகள் நமக்கு அளிக்கிற கருத்து இருக்கிறதே, அது மிக ஆழமான கருத்துக்கள். அத்தகைய கருத்துக்களை எல்லாம் உலகளாக கொண்டு செல்கிற ஒரு வாய்ப்பு தொடர்ந்து அமைந்து கொண்டிருந்ததினாலே நம்முடைய மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை பகுதியிலே ஒரு தொடர்ந்து இடைவெளி ஒன்று ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது மீண்டும் நாம் சித்தர் இலக்கியத்திலே இருந்து, சித்தர் மருத்துவத்திலே இருந்து பல அருமையான மருத்துவ செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் நாம் அன்றைக்கு பேசிக்கொண்டிருந்த ஃபேட்டி லிவர் என்கின்ற கல்லீரல் கொழுப்பேற்றம். கல்லீரல் கொழுப்பேற்றம்னா அன்னைக்கு அது வேறு மொழி போல் தெரிகிறது, ஃபேட்டி லிவர்னா எல்லாருக்கும் விளங்குகிறது. இந்த ஃபேட்டி லிவர் கல்லீரலே கொழுப்பு படிந்து போகிறது. கல்லீரலில் கொழுப்பு படிந்தால் கல்லீரலில் இருந்து சுரக்கிற பல நொதிகளுடைய சுரப்பு பாதிக்கப்படுகிறது. அதன் விளைவாக பல்வேறு வகையான பிணிகள் நம்மை நெருங்குகின்றன. கல்லீரலில் கொழுப்பு இருக்காது என்பதை பற்றி சொன்னேன். கல்லீரல் கொழுப்பற்ற ஒரு உறுப்பு, ஆனால் கொழுப்பை அது பதப்படுத்துகிற, கொழுப்பை பகுத்து உடல் முழுக்க அனுப்புகிற ஒரு உறுப்பாக கல்லீரல் இருந்தாலும் கூட கல்லீரலில் கொழுப்பு படிவதில்லை. கல்லீரல் கொழுப்பு படுகிறது என்றால் அது நம்ம ஆரம்பமாக நம்முடைய உடல் கெட்டுக்கொண்டு இருக்குது என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. கொழுப்பு படுகிற போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு ஒரு முன் அறிவிப்பு சமிக்கை. அது முன் அறிவிப்பாக அது நமக்கு சொல்லுகிறது, உன் கல்லீரல் கெட துவங்கி விட்டது, அதை ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள் என்று நமக்கு அது அறிவுறுத்துவதற்கு சமம். இந்த கல்லீரல் கொழுப்பேற்றத்தை சரி செய்வதற்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிற மூலிகைகளை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். கல்லீரலுடைய கொழுப்பேற்றத்தை அகற்றுவதற்கு சித்தர்கள் காட்டியிருக்கிற உணவு நெறிமுறைகளை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சித்தர்கள் நமக்கு அளித்திருக்கிற உணவு நெறி. அந்த உணவை, எத்தகைய உணவு நாம் எடுத்துக்கொண்டால் கல்லீரலில் இருக்கிற கொழுப்பை நாம் அகற்றிவிட முடியும். கல்லீரலில் ஏன் போய் கொழுப்பு படுகிறது? இரண்டு காரணங்கள். ஒன்று, நாம் உண்ணுகிற உணவிலே ஏராளமான கொழுப்பு. கல்லீரலினால் அதை பதப்படுத்தி சரியாக பிரித்து உடலுக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு கல்லீரலுடைய செயல்திறனுக்கு மேலான அளவிலே கொழுப்பு சத்து உடலிலே சேருதல், அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த கொழுப்பு சத்தை உடலால் எரிக்க முடியாமல் அது தேங்குவதற்கு ஒரு காரணம். இந்த இரண்டு காரணங்களுக்கும் ஒரு நல்ல விடுவி வேண்டுமானால் சித்தர்கள் காட்டியிருக்கிற வழியையும் அவர்கள் சொல்லியிருக்கிற உணவு நெறியையும் நாம் கையாள வேண்டும். உணவு முதல் கட்டத்தில் சித்தர்கள் எதை வலியுறுத்துகிறார்கள்? உணவு நெறி தான் முதலிடம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்கின்ற அடிப்படை தத்துவத்தின் மீது கட்டப்பட்டிருப்பது அல்லவா சித்த மருத்துவம். ஆகையினாலே முதல்ல உணவு. அடுத்ததாக சித்தர்கள் வலியுறுத்தது உடற்பயிற்சி. எத்தகைய பயிற்சிகளினாலே கல்லீரலை இயக்க முடியும், எத்தகைய பயிற்சிகளினாலே கல்லீரலில் இருக்கிற கொழுப்புகளை அகற்ற முடியும், இவைகளை பற்றியெல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சித்தர்கள் சொல்லி இருக்கிற இந்த அரிய கருத்துக்களை, அந்த உணவு நெறிகளை பற்றி நாம் தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சியிலே பார்த்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.